கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வெள்ளி மலையில் காற்றாற்றாய் கள்ளச்சாராயும் ஓடும் காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திரும்பிய திசையெல்லாம் சாராய பாக்கெட்டுகளும் சைடிஷுகளும் சிதறி கிடக்கும் அவல காட்சிகளை பிரத்யேகமாக நமது செய்திக்குழு படம் பிடித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது பலி எண்ணிக்கை 58 உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம், மாதவச்சேரி, அதேபோல் சேசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மரண ஊழங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகள் முன்பாக சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களுக்கு அந்த குடும்ப முறைப்படி அந்த சடங்குகள் எல்லாம் செய்து அவர்கள் எரிப்பதும் புதைப்பதுமாக இருக்கிறார்கள். அதேபோல் நேற்று புதைத்தவர்கள் அந்த உடலுக்களுக்கான சடங்குகள் செய்யப்பட்டு வருகிறது. இன்று இறந்தவர்கள் உடல்களை பிரேத பரிசோதனை அதனை வாங்கக்கூடிய அவலம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே மரண ஊழமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை என்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த பகுதியில் குறிப்பாக 170 மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. இந்த மலை கிராமங்கள் முழுமையாக கள்ளச்சாராயம் என்பது கொடிகட்டி பறப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் நிற்கக்கூடிய இந்து பகுதிகளிலேயே விளை நிலத்தில் நாற்றுகள் நடுவதற்காக வீசப்பட்ட நாற்று முடிச்சுக்களைப் போல கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்களை வீசி சென்றிருக்கிறார்கள். அதன் அருகே தின்பதற்காக கொண்டு வந்த தின்பண்டங்களும் கொட்டி சிதறி கிடக்கிறது. குறிப்பாக நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கொட்டகை பகுதியில்தான் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் 24 கொடிகட்டி நடப்பதாக கூறப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதிக்கு வந்துத்தான் கள்ளச்சாராயத்தை அறிந்துவிட்டு எங்களுடைய தாளிகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய மலை கிராம வாழ் பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கள்ளச்சாராயத்தை நிறுத்தினால் மட்டுமே எங்களுடைய தாளிகள் காப்பாற்றப்படும் என்று அந்த பெண்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ளிமலை பகுதியில் மணி என்கிற நபர் நேற்று இரவு சாப்பிட்டு விட்டு படுத்தவர் இன்று எழுந்திருக்கும் போது சடலமாக இருந்திருக்கிறார். வீட்டில் இருந்தவர்கள் பதறி அடித்துக்கொண்டு அந்த உடலை வைத்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து விட்டு படுத்த மணி என்கிற இந்த 33 மதிக்கத்தக்க இளைஞர் வீட்டிலேயே இறந்து கிடந்திருக்கிறார். குறிப்பாக அரசுக்கு கள்ளச்சாராயத்தால் இறந்தது கூட இன்னும் தெரியாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் மாவட்ட காவல்துறைக்குமே இது தெரியாமல் இருக்கிறது. நேற்றைய தினம் மாதவச்சேரியில் கூட இளையராஜா, ஜெயமுருகன் போன்றவர்கள் இறந்தது இன்னும் கூட கள்ளச்சாராய மரணத்தால் இறந்தார்கள் என்று கணக்கில் காட்டப்படவில்லை. ஆனால் அரசு தரப்பில் 194 பேர் இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 53 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் பலிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கள்ளச்சாராயம் தடுத்து நிறுத்தினால் மட்டுமே மலை கிராமத்தில் வாழக்கூடிய இந்த பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாளிகள் காப்பாற்றப்படும் என்று அந்த மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசப்புடன் கோ ஜெயக்குமார்.